உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். மல்லிகை மட்டும் உன் கூட இருந்தா போதுமா? நாங்க உன் கூட இருக்க வேண்டாமா? என் கூட மல்லிகமா இருந்தா அவங்க கூட நீங்க இருப்பீங்கல்ல? ஏனுங்க, யார் பெத்த புள்ளையோ எம்பிட்ட அறிவா பேசுது பாருங்க. யார் பெத்த புள்ளையோலாம் இல்ல, நான் பெத்த புள்ளதான். இனிமே யார் முன்னாடி இப்படிலாம் பேசக்கூடாது. சரி கண்ணு, கோச்சுக்காத, தெரியாம பேசிட்ட, மன்னிச்சிரு. இனிமே ராகுல் நம்ம வீட்டு வாரிசுதான். இவனை ராசா மாதிரி வளர்த்து ஆளாக்க போறேன் பாரு. இப்படியே பேசிக்கிட்டே இருக்காதீங்க, கோர்ச்சுக்கு நேரமாவது. பார், இன்னைக்கு பார்த்து டிரைவரும் வரல, வாடகைக்காரரும் கிடைக்கல, ஆட்டோ தான் கிடைச்சிருக்கு, ஆட்டோல தான் போறோம். சரிங்க ராகுல், போலாமா? போலாம். எங்கம்மா? இத பாரு கண்ணு, வெளியில போகும்போது அபசகுணமா எங்க போறோம்லாம் கேட்க கூடாது. எல்லாம் ஒன்ற நல்லதுக்கு தான் செல்லும். இனிமே கேட்க மாட்டோம் பாட்டி. ஐயோ ஐயோ, என்ன மாதிரி இவன், கற்பூர மாதிரி என்ன சொன்னாலும் உடனே புடிச்சிடலாம் பாரு. வா வா வா, தொண்டு வேற ஒழிச்சு. சித்தி, எதுக்கு கார் மாத்தி ஆட்டோன்னு வண்டி மாத்திட்டே இருக்கும்? ஏய், நாம பண்ண போற காரியத்துக்கு எந்த எவிடன்ஸும் இருக்க கூடாதுல்ல? இந்த ஊரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் விளம்பரம் வந்திருக்கு. அந்த ஸ்டேஷனுக்கு போய் விசாரிச்சா பையன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிட போகுது. நான் எந்த காரியம் பண்ணாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். நீ பேசாம வா ராகினி. ஏய், டிரைவர் கொஞ்சம் நிறுத்துங்க, கொஞ்சம் இங்க. சித்தி, இப்ப எதுக்கு ஆட்டோவை நிறுத்த சொன்னீங்க? நேராச்சு வாங்க, தேடலாம். ஏ ராகினி, அங்க பாரு. என்ன சித்தி? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் போய் குழந்தையோட அப்பா நீங்க தானோ, குழந்தை காணாம போச்சுன்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். பாரதி, அவங்க சொல்றது கரெக்ட். நம்ம ரீச் ஆயிட்டோமா? இன்னும் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே, என் பையனை உடனே பார்க்கணும் போல இருக்கு. தமிழ், உன் குழந்தைய பார்க்கணுங்கிற ஆசை எங்களுக்கும் இருக்காதா? தமிழ், ரிலாக்ஸ் பண்ணு, தமிழ் போயிடலாம். சித்தி, அது என் பையன் ராகுல். அது எனக்கும் தெரியும்டி, ஆனா உன் பையன் எப்படி மல்லிகா கிட்ட இருக்கான்? அதுதான் எனக்கும் தெரியல. அப்போ மல்லிகா தான் இத்தனை நாள் என் பையனை வச்சிட்டு இருந்தாளா? ஐயோ, என்னன்னே தெரியல, எனக்கு தலையில சுத்துது. உன் தலை சுத்துறது இருக்கட்டும், முதல்ல உன் பையன் உன்கிட்ட வந்தாகணும். ஆமா, நான் முதல்ல மல்லிகா கிட்ட போயிட்டு என் பையனை கூட வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், எங்க போற? இரு. ஏன் சித்தி, என்ன இறங்க விடாம தடுக்கறீங்க? ஏய், சுத்துண்டி, அவசரப்படாத ராகினி. நான் நினைக்கிறது என்னன்னா, உன் பையன் இப்ப மல்லிகாவோட கஸ்டடியில தான் இருக்கான். பேப்பர்ல படிச்சோம்ல, உன் பையனை யாரோ தத்தெடுக்க போறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது இந்த மல்லிகா தான் போல இருக்கு. சூப்பர் சூப்பர், நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சிரும். மல்லிகா கிட்ட இருக்கிற பையன் நம்ம கைக்கு வரணும். நீ போய் வாங்கினேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நம்ம பிளான் எல்லாம் வாஷ் அவுட் ஆயிடும். அவளுக்கு தெரியாமலே உன் பையன் நம்ம கிட்ட வந்தாகணும். ஆனா சித்தி, அது எப்படி? பையன் மல்லிகாவுக்கே தெரியாம நம்ம கைக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோ, மல்லிகா மேல உன் பையனை அவதான் மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்லி பழிய போட்டு நாம எஸ்கேப் ஆயிடலாம்ல. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா, எப்படி? சித்தி, எனக்கு நீங்க நிறைய சொல்றீங்களா, ஒண்ணுமே புரியல எனக்கு. என் பையன் மட்டும் என்கிட்ட வந்தாகணும் சித்தி. நான் போய் வாங்காம வேற யார் என் பையனை போய் வாங்க முடியும்? புரியாம பேசாதடி. நீ போய் உன் பையனை மல்லிகா கிட்ட இருந்து வாங்கினேன்னு வச்சுக்கோ,
எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். மல்லிகா உடனே பாரதிக்கு போன் போட்டு சொல்லிடுவா. அப்புறம் நம்ம பிளான் எல்லாமே கெட்டு போயிடும். அதனால டிரைவர் என்ன மேடம்? அதோ அங்க ஒரு பையன் ஐஸ்கிரீம் கடைக்கிட்ட நிக்கிறான் பாருங்க. அந்த பையனை யாருக்கும் தெரியாம நீங்க எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அப்படி சேர்த்தீங்கன்னா ஆட்டோ வாடகையோட சேர்த்து 5000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா தரேன். 5000 ரூபாயா? ஆமா. நம்ம கண்ணன் வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்புனானே, அந்த பையன் மாதிரியே இருக்கு. அதே பையன்தான். நம்ம கண்ணனுக்கு போனை போட்டு விஷயத்த சொல்லுவோம். என்ன டிரைவர் யோசிக்கிறீங்க? இல்ல மேடம், பப்ளிக் பிளேஸா இருக்கு, அதான் எப்படி தூக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது சரி, எப்படியாவது பையன் எங்க கைக்கு வந்தா கூட 1000 ரூபாய் சேர்த்து 6000 ரூபாவா தரேன். போங்க, போய் பையனை எப்படியாவது தூக்கிட்டு வாங்க. ஓகே மேடம். தல சொல்றா, நீங்க மிஸ் பண்ண அந்த பையனை பாத்துட்டேன், அவன் என் கண் எதிரில தான் இருக்கான். தூக்கிறவா? டேய், 5 லட்சம் ரூபாய் மிஸ் ஆயிடுச்சு, கவலையில இருந்தடா. எப்படியாச்சும் அந்த பையனை தூக்கிட்டு நம்ம இடத்துக்கு வந்துரு. ஓகே தல. பை பை. இரு, அந்த பையனையும் தூக்கணும், இவங்களுக்கும் டேக்கா கொடுக்கணும். கொடுத்துருவோம். எதுக்கும் போன் பண்ணி சொல்லிடலாமே, அவளுக்கும் தன் பையன் கிடைக்க போறாங்கிற சந்தோஷம் இருக்கும்ல. ஐயோ அண்ணி, அவளுக்கு பையன் கிடைச்சிட்டான்ற சந்தோஷத்தை விட எவ்வளவு சொத்து கிடைக்கும்ன்ற சந்தோஷம் தான் அதிகமா இருக்கும். அவளுக்கெல்லாம் போன் பண்ண வேணாம். இப்ப எனக்கு முதல்ல என் பையனை பார்க்கணும். அப்பா என் பையனுக்காக எங்கிட்டு இருக்கிற ஏக்கத்தை தீக்கணும், அது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. இப்ப நீங்க ராகினிக்கு போன் பண்ணீங்கன்னா என்னை ஏன் கூட்டிட்டு போலன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணி வீட்டுல இருக்கிற அம்மாவோட நிம்மதியை கெடுத்துருவோம். என் பையன் கிடைக்கிற வரைக்கும் எந்த நியூஸ் அவளுக்கு தெரிய வேணாம் நீ, பிளீஸ். பாரதி, தமிழ் சொல்றதுதான் கரெக்ட். நீயா பிரச்சனை இப்ப பெருசு பண்ணாத. முதல்ல கோர்ட்டுக்கு போய் பையனை நம்ம சேவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வேற எதுனாலும் பாத்துக்கலாம். சரி, ஓகே. எனக்கு ராகினிக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க, நான் பண்ணல. ராகுல், ராகுல் நம்ம கூட தானே வந்தான். அம்மா, ராகுல் எங்கம்மா? இங்க தானே இருந்தா. அம்மா, உன் கை தானே அவன் பிடிச்சிட்டு வந்தான். இங்க இருந்தா எங்கயாவது போயிருப்பா பாக்கலாமா? பாக்ஸ் மட்டும் இருக்கு அம்மா, ஐஸ்கிரீம் பாக்ஸ் மட்டும் இருக்கு. போ போ, போய் பாருமா, இங்கதான் எங்கயாவது இருப்பா. போமா, கூட தானே வந்தான், எங்க போயிருப்பான்? ராகுல், ராகுல், ராகுல். ராகுல், சித்தி, ராகுல்.